கோவை கணியூர் சுங்கச்சாவடியையும் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் முற்றுகையிட்டுள்ளனர். விவரங்களை செய்தியாளர் பிரவீன் வழங்க கேட்கலாம். பிரவீன், இந்த முற்றுகை போராட்டத்தில் சுமார் எத்தனை பேர் பங்கேற்றிருக்காங்க? அவங்க முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளும் கோரிக்கைகளும் என்னவா இருக்கு? பிரியதர்ஷினி, சுங்கச்சாவடி வசூலில் சுமார் 100 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக குற்றம் சாட்டியும், மேலும் சிஏஜி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்கள் மற்றும் சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களுக்கு குற்றம் சாட்டி இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் கோவையில் உள்ள கண்ணியூர் டோல்கேட் பகுதியில் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிட்டத்தட்ட 4 மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். பதாகைகளை ஏந்தியும் தங்களது அமைப்புகளின் கொடிகளை ஏந்தியும் இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் டோல்கேட்டை முற்றுகையிட்டதோடு மட்டுமின்றாமல் டோல்கேட்டு முன்பு அமர்ந்தும் சாலையில் படுத்து உருண்டும் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்து இந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக மத்திய அரசு இதுபோன்ற விவகாரங்களுக்கு பொறுப்பேற்று உடனடியாக பதவி விலக வேண்டும், இதுபோன்ற சுங்கச்சாவடிகளில் கட்டண உயர்வு போன்ற விஷயங்களை திரும்ப பெற வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்து இங்கே முழக்கங்களையும் எழுப்பினர். போராட்டக்காரர்கள் திருப்பூர், கரூர், ஈரோடு மற்றும் திருப்பூரைச் சேர்ந்த 4 மாவட்டங்களைச் சேர்ந்த கிட்டத்தட்ட 50-100 பேர் வரை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். போராட்டத்தில் ஈடுபட்ட போது போராட்டக்காரர்களுக்கும் அவர்கள் தரையில் உருண்டு தங்களது எதிர்ப்பை காட்டிய போதும் காவல்துறையினர் இடையே லேசான தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதன் காரணமாக டோல்கேட் பகுதியில் கிட்டத்தட்ட பார்த்தோம் என்றால் ஒரு குறிப்பிட்ட ஒரு தூரம் வரையிலாக வாகனங்களும் சில நிமிடங்கள் அணிவகுத்து நின்றன. இதன் பிறகு போராட்டக்காரர்களை கட்டுப்படுத்த கயிறுகள் அமைத்தும் காவலர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டும் அவர்கள் அனைவரும் தற்போது எங்கிருந்து தனி வாகனங்களில் ஏற்றப்பட்டு அனைவரும் கைது செய்யப்பட்டு தற்போது காவல்துறையினர் அழைத்து சென்று விட்டனர். பிரியதர்ஷினி, அவங்க போராட்டம் நடத்துறதுனால அந்த காட்சிகளை பார்க்க முடியுது. அங்க காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ள அடித்தடி இருக்கிறத பார்க்க முடியுது. அங்க போக்குவரத்து சீரான நிலைமையில்தான் இருக்கா பிரவீன்? போராட்டம் ஏற்பட்ட அந்த ஒரு 15 முதல் 20 நிமிடம் வரையில் பார்த்தோம் என்றால் இங்கிருக்கக்கூடிய இந்த அனைத்து லேண்ட்களிலுமே போக்குவரத்தானது முற்றிலும் நிறுத்தப்பட்டது. 2 பகுதிகளில் இருக்கக்கூடிய வாகனங்களிலுமே கிட்டத்தட்ட 100 மீட்டர்களுக்கு அப்பால் நிறுத்தப்பட்டு விட்டன. போராட்டம் நடைபெற்ற அந்த ஒரு அந்த சூழல் காரணமாக பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட கிழக்கு புறமாக ஒரு 300 மீட்டர் அறையிலும் மேற்கு புறத்திலும் பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் வரையிலும் பார்த்தோம் என்றால் வாகனங்கள் முன்கூட்டியே நிறுத்தப்பட்டிருந்தன. போராட்டக்காரர்கள் சற்று ஒரு சில நிமிடங்கள் முன்பு அனைவரும் அழைத்து செல்லப்பட்டு பேருந்தில் ஏற்றி கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டு விட்டதன் காரணமாக தற்போது இப்பொழுது போக்குவரத்து ஓரளவு சீராகிவிட்டது. பிரியதர்ஷினி, விரிவான தகவல்களுக்கு நன்றி பிரவீன்.